நடத்தின வைக்க புல் லாரி மாதிரி இருக்கான் வக்கீலு. வணக்கம் யுவர் ஆனர். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப வர கேஸ் யாரு, அதை வர சொல்லுங்க. ஐயா ஒரு டைவர்ஸ் கேஸ் இருக்கு, கேஸ் நம்பர் 10, பல்லாவரம் த லெஜண்ட் கனகராஜ் மகன் பட்டாவிராம் தங்கதுரை தங்கதுரை தங்கதுரை. லோக்கல்ல இருந்தாலும் நாங்க மாசனா கிளி முக்கு நாசனே. கோர்ட்ல வந்து சாவு கூத்தாடினு இதுக்கே அவனை பூச்சி ஆயில் தண்டனை கொடுக்கணையா? ஐயா அடுத்த வழக்குதாரர் நம்பர் 2, வலசரவாக்கம் வாஞ்சிநாதன் மகள் ஹலோ என்னும் ஆனந்த லோசினி ஆனந்த லோசினி ஆனந்த லோசினி. மேடம் நீங்களா? வணக்கம் வணக்கம். உட்காருங்களா? கோர்ட் சார் வேணாம் சார். இவர் தான் என் கட்சிக்காரர் யுவர் ஆனர், இவருக்காக தான் நான் வாடக போறேன். என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு 4 வருஷம் தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன். ஒரு 2 வருஷம் மின்சார வாரியத்துல வேலை பார்த்தேன். ஓ சூப்பர். கடந்த 6 மாசமா ஏர்போர்ட்ல வேலை பார்த்தேன். எப்படி இவ்வளவு பிசினஸ் ஐடியில நீங்க வந்து 3 வேலை பாத்துருக்கீங்க? இல்ல சார், அங்கெல்லாம் வேலை கிடைக்குமான்னு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்ப பிசினஸ் பாக்குறேன். வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கீங்க? வெக்கமா இருக்கு சார். வெக்கப்படாதீங்க, உங்க அப்ப வந்து அவங்க தான் வெக்கப்படணும். இப்பத்தைக்கு பாவம் எப்படி அழுதுட்டு இருக்காங்க பாரு. ஏமா அப்படி அழுவது? ஏ டிஸ்டன்ஸ் மேடம், அழுறனா? ஒரு நிமிஷம், கண்ணல தூசு பட்டுச்சுன்னு தொடச்சிட்டு இருக்கேன். போங்க போங்க. பாத்தீங்களா, அப்ப அவங்க கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா? முடியாதுங்க, சத்தியமா என்னால அந்த ஆளோட வாழ முடியாது. இவெல்லாம் ஒரு மனுஷனாங்க, முதல்ல எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விடுங்க. ஏமா பிரிக்கிறது பிரியாணி போட்டலமா? இது பாத்தீங்களா பாத்தீங்களா, இதான் இதான் இந்த ஆளோட எனக்கு பிரச்சனையே. வேலை தேடி போனா அங்க ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. முடியலங்க, என்னால அவ்வளவு முடி வச்சிருக்கிற முடியலன்ற. வாழணுமா நீங்க சொல்லுங்க, இப்படி ஒருத்தனோட நான் வாழணுமா? உடனே டைவர்ஸ் வாங்கி தரமா நானு? அத பண்ணுங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். 1000 தான் நல்ல மனைவி சொல்லே மந்திரம் பா, வாயில எல்லாம் வந்துரும். அந்தாத்திகால மனுஷன் வாழ முடியாது, பொண்டாத்திகிட்ட புருஷன் வாழ முடியாதியா? ஒரு கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிறாயாவோ? என்ன கை நீட்டி அடிக்கிறாளா? எப்படிப்பா? இப்படிப்பா, இப்படிதான் அடிக்கிறா. ஏமா ஒரு புருஷனை இப்படியா கை நீட்டி அடிப்பேன்? இல்லங்க, நல்லா அப்படி அடிக்கிறேன், இப்படிதாங்க அடிப்பேன், இப்படிதான் அடிப்பேன். அப்படி எல்லாம் அடிக்க மாட்டேன் நானு, அப்படி அடிச்சதே இல்ல. மிஸ்டர் கீழ்பாக்கம் கீரிப்புல்ல. சாரி, அவர் அடிக்க போய். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, நீங்க தான் அடிச்சீங்க, ஒன்னும் பிரச்சனை. இப்ப அவங்க கூட உங்களால வாழ பிடிக்கல? பிடிக்கலங்க. சரி, எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? என்னங்க எதிர்பார்ப்போம்? ஒரு வேலை வேலை இருக்கிற ஒரு புருஷன் என்ன சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒரு புருஷன் கிடைச்சான்னா உடனே நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் மட்டும் வேணாம். அப்படி ஒரு மாப்பிள்ள இருக்காரு, நல்ல கருளிங்க யாரும் வச்சுக்கிட்டு. வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை. ஒரு குடி பழக்கம் கிடையாது, ஒரு தம் அடிக்க மாட்டாரு, ஒரு நல்ல பழக்கம் உள்ள ஒரு மாப்பிள்ள இருக்காரு. மேடம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களா? ஃபேஸ் வாஷ் 10 ரூபி. அப்படி ஒரு மாப்பிள்ள இருக்காரு மேடம், அவர் மட்டும் இல்ல, அவரை விட ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார். அவர் நல்லா படிச்சவர், திறமையானவர், மாசம் அதிக சம்பளம் வாங்குறாரு. நீங்க அவரை கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். கையில சுத்தி வச்சிருப்பாரு. இதுனா கோர்ட்டால மேட்ரிமோனியா? அவ ஏன் பொண்டாட்டியா? அது யாரு பொண்டாட்டின்றதெல்லாம் இருக்கு ஏன், பட் ஆனா அந்த கோர்ட்ல வந்தாலே உடனே சத்தியம் வாங்குவாங்களே முதல்ல. அதுக்குதான் அந்த புக் எடுத்து முதல்ல வாங்கணும், சொல்லி எடுத்து பாருங்கயா. மிஸ்டர் பல்லவரம் ஐயா, மலேசியா மலை குரங்கு. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். தம்பி இது கோர்ட்டு,
இது உன்னோட மனைவியான்றதை இந்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். அமைதியா இருங்க. ஓகே.